உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் போஜராஜ இறந்ததற்கு காரணமாக இருந்த காளிதாசர் இயற்றிய ஒரு பாடலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். காளிதாசர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய கவி. ஆனா அந்த கவி பெரிய மகானாக இருந்தவர் எப்படி அவர் பாடின பாட்டால ஒரு ராஜா இறந்தாரா? அதிலும் நாம வரலாற்றில் கேள்விப்பட்ட புகழ்பெற்ற ராஜாவாக போஜராஜா இறந்தாரான்னு கேட்டீங்கன்னா அதற்குரிய பின்புலமான அந்த கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். ஒரு நாள் போஜராஜாவோட அவையில ராஜா இருக்கின்றார். அப்ப காளிதாசர் உள்ள வரும்போதே ஏதோ சந்தோஷத்துல வர்றார். அப்ப இந்த சந்தோஷத்தோடய அவர்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சு ராஜா என்ன பண்ணார், போஜராஜா கேட்கிறார் காளிதாசர் கிட்ட, காளிதாசரே நான் இறந்துட்டேன்னா என்னை பத்தி நீங்க ஒரு பாடல் பாடுவீங்களே, அந்த மாதிரி ஒண்ணு எனக்காக பாடுங்களே அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க வந்து அந்த காலத்திலாம் பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து சில புலவர்களே ஆதரிப்பார்கள். இப்ப சடையப்பவலர் வந்து கம்பரை ஆதரித்தார், அதனால கம்பர் வந்து கம்ப ராமாயணத்தை ஏற்ற முடிந்தது. இப்படி இந்த மன்னர்கள் எல்லாருமே இந்த மாதிரி புலவர்களை ஆதரித்து வாழ்ந்ததன் காரணமாக புலவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். அதனால் அந்த புலவர்களுக்கு மதிப்பும் அவர்கள் எழுதுவதற்குரிய பல்வேறு விதமான சௌகரியங்களும் கிடைத்தன. இப்ப தன்னை ஆதரித்த அந்த மன்னன் இறந்து விட்டான் என்றால் அந்த மன்னனை புகழ்ந்து ஒரு பாடலாவது அந்த புலவர்கள் ஏற்றுவார்கள் என்பது நம்ம பாக்குற வர உண்மை. அதே மாதிரி இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் போஜராஜா. இவர் கேட்கும் போது காளிதாசர் மறுத்துறார், சரி ஏதோ விளையாட்டா சொல்றாரு போல இருக்குன்னு காளிதாசர் உதறிட்டார். மீண்டும் மீண்டும் ராஜா இதே கேட்கும் போது, ராஜா தயவு செய்து நான் சொல்றேன், நான் சொன்னா என்னமோ ஒரு காரணம் இருக்கும், வேண்டான்னு சொல்றார். அதனால போஜராஜா கேட்கல, நாடு கடத்திட்டார். சரின்னு சொல்லிட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதனால மகேசன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்பு, இந்த மக்களுக்கும் நான் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காளிதாசர் விலகி போயிடுறார். ஆனா போன கொஞ்ச காலத்திலேயே ஆத்ம நம்மன பிரிய முடியாது இல்லையா, உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கி இடுக்கம் களைவதாம் நட்பு. ஆகவே அந்த மாதிரி நல்ல நட்பை வந்து இழந்தவர்கள் ரொம்ப கவலைப்படுவார்கள். நல்ல நட்பாக வந்து பழகியவர்கள் தான் போஜராஜாவும் காளிதாசரும். அந்த காளிதாசரை பிரிந்த காரணமாக என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாம மறுபடியும் அவரை தேடி ராஜா வந்து குடுகுடுப்புக்கார வேஷத்தை போட்டு போறார். பக்கத்து நாட்டுலதான் காளிதாசர் இருக்கிறதாக ஒற்றர் மூலியமாக தெரிய வருகின்றது. அந்த பக்கத்து நாட்டுக்கு போறார், காளிதாசரை அடையாளம் கண்டுட்டார். காளிதாசர் ஒரு சன்னியாசி வேடத்துல அங்க இருக்கிறார் பாருங்க. அங்க ஒரு கசாப்பு கடைக்காரர் கிட்ட காளிதாசர் எதுமோ பேசிட்டு இருக்கிறார். தூரத்துல இருந்து பார்த்த இவர் கிட்டக்க போய் பார்த்தா அவர் வந்து மது அந்த மது எல்லாம் குடிச்சது மாதிரி இருக்கிறார். மாமிசம் என்ன விலன்னு கேக்குறார். அப்ப இந்த ராஜா ஓடி போய் கேக்குறார், ஏ பாக்க ஏதோ சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்களே, போய் கசாப்பு கடைக்காரர்கிட்ட இப்படி கசாப்பு விலை என்ன அப்படின்னு கேக்குறீங்களேன்னு சொன்னதுக்கு நம்ம காளிதாசர் சொல்றாராம், மது அருந்திர எனக்கு மாமிசமும் வேண்டும் அப்படின்ட்டு. மாமிசம் கூட சாப்பிடுவீங்களா மதுவும் சாப்பிடுவீங்களான்னு கேட்டா, மங்கையோடு இருக்கும் எனக்கு இந்த மாதிரி மதுவும் வேணும் மாமிசமும் வேண்டும். என்னது இது பக்கா மோசமானவரா இருப்பீங்க போல இருக்குது, சரி நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ராஜா வந்து சொல்றார், நான் பக்கத்துல இருந்துதான் தாரா நகரத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பதை பதைத்து போனார் நம்ம காளிதாசர் அந்த சன்னியாசி. என்னுடைய நண்பர் அங்க இருக்கிறார் போஜராஜா, நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவரே மரியாம கேட்டாரு பாருங்களேன். அப்ப நம்ம குடுப்புடுப்புக்காரர் வேணும்னே விதண்டாவாதமாக, ராஜா இப்பதான் இறந்து போனார், அந்த செய்தியே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது அப்போதே வருந்தி நம்ம காளிதாசர் ஒரு பாடல பாடுறார். அதயதாரா நிராதாரா சரஸ்வதி நிராலம்பா பண்டிதாக கண்டிதாக சர்வே போஜராஜே திவம் கதை. இது வந்து அந்த பாடல், இதை வந்து பாடுறார். இத பாடலை கேட்ட உடனே போஜராஜா இறந்துடுறார். ஏன்னா இவர் என்ன கேட்டார், நான் இறந்த பிறகு நீ எப்படி பாடல் பாடுவேன்னு கேட்டார். யார் கிட்ட கேட்டார், காளிதாசர் கிட்ட. காளிதாசர் யார் என்று பார்த்தோம்னா சாக்ஷாத் சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண கட்டாட்சத்தை பெற்ற ஒரு நபர். ஆகவே எந்த ஒரு சரஸ்வதி கட்டாட்சம் பெற்ற ஒரு கவிஞர்களிடத்திலோ புலவர்களிடத்திலோ நாம வந்து வேடிக்கையான கேலி பேச்சுக்கள்லாம் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி விளையாட்டு விபரீதத்துல முடியும். இவங்க விளையாட்டா கேட்க போக இதனாலதான் மறுத்தார். இப்ப இவர் சும்மா பாடுங்கன்னு சொல்லி அந்த பாடலே இவருக்கு வந்து முக்கியமாயிடுச்சு. அந்த பாடலுடைய விளக்கம் என்னவென்றால், போஜராஜா இப்படி நீ இறந்து போயிட்டியே, இனி சரஸ்வதி தேவி எந்த இடத்துல இருப்பாள் உன்கிட்ட இல்லாம, இனி என்னை போல புலவர்கள் அனைவருமே மக்களால கண்டிக்கப்படுவார்களே, எங்களை காப்பாற்ற யார் இருக்கின்றார்கள் போஜராஜனேன்னு தான் அந்த பாடல். இப்ப இவன் இறந்து விட்டதாக இவர் பாடிய காரணத்தினால் அவரும் இறந்து விட்டார். அப்ப போஜராஜாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்து அப்ப காளிதாசர் வந்து சரஸ்வதி தேவியை மனமாற பிரார்த்தித்து உயிரை வாங்கி தருகின்றார். என்னதான் இருந்தாலும் சரஸ்வதி கருணையின் ரூபிணி, இருந்தாலும் ஒரு கண்டிஷன் வைக்கிறார், இறந்தது இறந்தன் தான்,
உனக்காக நான் 7.5 நாழிகைகள் மட்டும் அவருடைய உயிரை தரேன் அப்படின்னு சொல்ற. 7.5 நாழிகைகள் என்பது 3 மணி நேரத்தை குளிக்கும். அப்ப இந்த கணக்கு படி பார்த்தா அப்ப 3 மணி நேரம் தான் இருக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜா. அப்ப இப்ப இந்த இதுதான் சமயம், இறக்க போற தருவாயில என்னமோ இறக்க போற நேரம் தெரிஞ்சிருச்சு. அதனால சரியா அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்னு நினைச்ச அந்த ராஜா என்ன பண்ணார்னா, அப்போதே வந்து ராமாயணம் பாட ஆரம்பிச்சார். இவர் பாட, காளிதாசர் பாட, இரண்டு பேருமே மாற்றி மாற்றி ராமாயணத்தை பாடிக்கொண்டார்கள். பிறகு 3 மணி நேரங்கள் கழித்து சரியாக போஜராஜா இறைவனுடைய திருவடியை அடைந்து விட்டார். காளிதாசர் பாடிய பாடலும் வந்து பழித்து விட்டது. இப்ப அந்த ராஜா இருந்தார், ஆனால் அவர் பாடிய போஜ சம்பு என்ற ஒரு வகைப்பட்ட ராமாயணம் இன்னும் அழியாம அது ஒரு பக்கம் தனியாகவே இருக்கின்றது. சோ இதுல இருந்து நமக்கு தெரிய வர 2 விஷயம், கற்றறிந்த புலவர்களை நாம எக்காரணத்தை கொண்டும் கீழ்த்தரமாக இழப்பமாக இகழ்ச்சியாக நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் நமக்குத்தான் ஏதேனும் பாவங்களும் ஏதோ எதிர்வினைகளும் வந்து சேரும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கற்றறிந்த புலவர்களை நாம வந்து மதிக்க கத்துக்கணும். இருக்கின்ற தருவாய் எது என்று நமக்கு தெரியாது, ஆனா வயதானால் இருப்போம்னு தெரியும். அப்படி இருக்கின்ற தருவாயில் கூட நாம இறைவன்மை பற்றிய சிந்தனையில் இருக்க வேண்டும் என்கின்ற கதையும் இந்த நினைப்பும் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கோல் மணி அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல்கள் நான் பதிவு செய்தால் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.